வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது அவரக்காய் கார பொரியல். அவரக்காய் கார பொரியல், இது வந்து நாட்டு அவரக்காய், அதனால இப்படி கலரு பச்சை கலர் இந்த கலராக தான் வரும். அதனால் இதை வந்து நான் கழுவி இந்த ஓரத்தில் உள்ள நார்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரை கிலோ அவரக்காய், குழம்பு மிளகாத்தூள் 4 ஸ்பூன், தக்காளி 4, வெங்காயம் 4, தேங்காய் 1/2 கப்பு, கடுகு உளுந்து 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலை சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ நம்ம அவரக்காய் கார பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிட்ருக்கு, 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நேரம் காயட்டும். பாருங்க, நம்ம கடுகு போட்டுடலாம். பாருங்க, வெங்காயம் போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுடலாம். சால்ட்டு வந்து 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டுடலாம். இப்போ நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாம். இந்த அவரக்காவை பாருங்கள், நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கழுவி நாரெல்லாம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அவரக்காவும் போட்டுடலாம். சின்ன ஸ்பூனில் போடுறத தொட்டு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம 1 டம்ளர் தண்ணி விடுவோம், ஏன்னா இந்த அவரக்காய் வந்து நல்லா வேகணும். நம்ம 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு நடுப்புற கலரி பார்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி வந்து நல்லா வத்திடணும். இதை நீங்கள் நடுப்புற 2-3 முறை கலரி விட்டுக்கணும். இது வந்து நாட்டு அவரக்காய். இப்போ இங்கே கிடைக்கிறதெல்லாம் வந்து பட்டையாக இருக்கும், அது வந்து ரெகுலராக எப்பவுமே கிடைக்கும். இது வந்து இந்த சீசனில் மட்டும்தான் இந்த அவரக்காய் கிடைக்கும். அதாவது ஆடி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் இந்த அவரக்காய் கிடைக்கும். பாருங்கள், நம்ம தேங்காய் போட்டு கலரி இறக்கிடலாம். இந்த தண்ணி கொஞ்சம் இப்படி கொலகொலன்னு இருக்கணும், அப்போ தான் இது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது குக்கரில் வேணா கூட ஒரு சவுண்டு வைக்கலாம். கொஞ்சம் வயசானவங்கள்லாம் இருக்காங்க அப்படின்னா இதை நீங்கள் குக்கரில் ஒரு சவுண்டு போட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி வதக்கலாம். முடிஞ்சிச்சு, நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.